இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு நிறைய பேர் வந்து காரணமே இல்லை எல்லாம் நார்மலா இருக்கு எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா கன்சீவ் ஆகல கன்சீவ் ஆகல அப்படின்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. அதுக்கு பேர் தான் ஆக்சுவலி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டினா காரணமே இல்லாம நமக்கு குழந்தை பிறக்காம கிடையாது. டாக்டர்ஸ் வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரையுமே இருக்கிற எல்லா டெக்னாலஜி வச்சும் செக் பண்ணி பார்த்தும் எந்த ஒரு காரணத்தையும் கண்ணுக்கு தெரியற மாதிரி கண்டுபிடிக்க முடியல, விளக்கம் சொல்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியலன்றது தான் அர்த்தம். மற்றபடி தெரியாம இருக்கக்கூடிய காரணங்கள்ல டெஸ்ட் இல்லாம இருக்கக்கூடிய காரணங்கள் வந்து இதெல்லாம் இருக்கலாம், அதனால வந்து கன்சீவ் ஆகிறது தள்ளி போகலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி. ஒரு 10-15% ஆஃப் த மக்களை வந்து இது பாதிக்கும். யூஸ்வலா இந்த மாதிரி எப்ப டிசைட் பண்ணுவோம்னா ஒரு 1-3 இயர்ஸ் வரைக்கும் ரெகுலரா ட்ரை பண்றாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 20% சான்ஸ் பர் மந்த் இருக்கும் கன்சீவ் ஆகிறதுக்கு. 1-3 இயர்ஸ் ஆயும் கன்சீவ் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல ஃபீமேல் சைட்ல ஹார்மோன் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணி செக் பண்றது, முட்டைப்பையோட எண்ணிக்கைகள் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது, டியூப் டெஸ்ட் வந்து எதிர் லாப்ரோஸ்கோப்பியோ இல்ல HSG மூலமாவோ செக் பண்றது, ஹஸ்பண்டோட செமன் டெஸ்ட் ஹார்மோன் டெஸ்ட் எல்லாமே செக் பண்ணதுக்கு அப்புறம் பெருசா சொல்ற மாதிரி காரணங்கள் விளக்கம் சொல்ற மாதிரி இல்லைன்றப்ப அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின் லேபிள் பண்ணுவாங்க. இன் விச் கேஸ் யூஸ்வலி IUI ட்ரீட்மெண்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். நிறைய நம்பர் ஆஃப் எக்ஸை வந்து 2-3 எக்ஸ் வளர்ற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி IUI வந்து ஒரு 2-3 சைக்கிள்ஸ் பண்ணலாம். சப்போஸ் அதுல எல்லாமே நார்மலா இருக்கு ஆனா கன்சீவ் ஆகலைங்கிறப்ப ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் லைக் IVF அண்ட் எக்ஸீம் போறது இட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே, டவுன் த லைன் இன் த ஃபியூச்சர் இன்னும் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆக ஆக அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டியை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து வில் பிகம் மச் மோர் பெட்டர். So this is what is called as unexplained infertility. Thank you.